ரஷ்ய நாட்டு அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக அந்நாட்டு பிரதமர் திமித்ரி மெத்வதேவ் தலைமையிலான அரசு திடீரென ராஜினாமா செய்தது. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த அதிபராக விளாடிமிர் புட்டின் பதவி வகித்து வருகிறார். புட்டினுக்கு நெருக்கமான திமித்ரி மெத்வதேவ் பிரதமராக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவைக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் அரசியல் சட்டத்தை திருத்த அதிபர் விளாடிமிர் புட்டின் திட்டமிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரையும் அமைச்சர்களையும் தேர்ந்தெடுக்கும் விதத்தில் அங்கு சட்டத்திருத்தம் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை தனது வருடாந்திர தேசிய உரையில் அதிபர் புட்டின் இன்று அறிவித்தார். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திடீர் திருப்பமாக பிரதமர் திமித்ரி மெத்வதேவ் தலைமையிலான அரசு இன்று திடீரென ராஜினாமா செய்தது. இந்த ராஜினாமாவை அதிபர் புட்டின் ஏற்றுக்கொண்டுள்ளார். இருப்பினும் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் வரை பதவியில் நீடிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிபர் புட்டினின் பதவிக்காலம் 2024 ஆண்டுடன் நிறைவடைய உள்ளது. ஏற்கனவே பிரதமரையும் அமைச்சர்களையும் நியமிக்கும் அதிகாரம் அதிபருக்கு மட்டுமே உள்ளது. இதை மாற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரையும் அமைச்சர்களையும் தேர்ந்தெடுக்கும் விதத்தில் தற்போது அங்கு சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.